மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வருகின்ற மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முன்பாக அவர்கள் போட்டியிட்டு வந்திருக்கக்கூடிய விவசாயி சின்னம் கிடைக்கவில்லை, வேறொரு கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற சூழலில் நாம் தமிழர் கட்சிக்கு தற்பொழுது மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தலில் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவசாயி சின்னத்தில் போட்டியிட்டு வந்த சூழலில் அந்த சின்னம் கிடைக்க பெறாததால் தற்பொழுது மைக் சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் யாழினி இணைப்பில் இருக்கிறார். யாழினி, விவரங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே வந்து கரும்பு மற்றும் விவசாயி இருக்கக்கூடிய ஒரு சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி இருந்தது. ஆனால் அந்த கட்சியின் சின்னம் என்பது அவர்கள் விட்டு அந்த கட்சியின் சின்னம் என்பது மாற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்காக தொடர்ந்து அதே சின்னம் வேண்டும் என்று சீமான் அவர்களும் தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் தான் தற்போது தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அந்த தகவலின்படி நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து அதே கரும்பு விவசாயி கரும்பு மற்றும் விவசாயி அதே சின்னத்தில் வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது அவர்களுக்கு இந்த மைக் சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. யாழினி, தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க கரும்பு விவசாயி சின்னம் கோரியிருந்தாங்க, ஆனா அந்த சின்னம் வேறு ஒரு கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சூழல்ல மைக் சின்னம் தற்பொழுது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாம் தமிழர் கட்சியின் அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க? ஏற்கனவே கரும்பு விவசாயி வேறு கட்சிக்கு வழங்கப்பட்டிருந்ததால் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம் கிடைக்கும் என்ற கேள்வி என்பது அதிகளவில் எழுந்திருந்தது. ஆனாலும் கூட நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் எளிய மக்களிடம் கொண்டு சேர்க்கும் சின்னங்களின் பட்டியல் என்னென்ன இருக்கிறதோ என்று ஏற்கனவே விசாரித்திருந்தோம் என்று அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அவர்கள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திடம் அவர்கள் வலியுறுத்தி வந்தார்கள். ஆனால் தற்போது அவர்களுக்கு இந்த மைக் சின்னம் என்பதுதான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது அவர்கள் வந்து மக்களிடத்தில் எழுதி சேரக்கூடிய ஏதாவது ஒரு சின்னம் வேண்டும் என்றுதான் அந்த நாம் தமிழர் கட்சியிடமிருந்து தொடர்ந்து ஒரு கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான எதுவும் சின்னம் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் அவர்கள் கேட்டு வந்தார்கள். ஆனால் தற்போது அவர்களுக்கு மைக் சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலை சத்யபிரதா சாஹூ அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி யாழினி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.